அனைத்து உரிமைக்குரிய நண்பர்களுக்கும் வணக்கம். எஸ்டிஆரின் பத்து தலை கூல் சுரேஷ் ஒரு சொட்டத்தலை அப்படின்ற வசனத்திற்கு பிறகு ரொம்பவே யூடியூப்ல பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் அப்படின்ற நபர் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருந்தாரு. இதனை எடுத்து மக்கள் பாத்தீங்கன்னா இவருடைய வீடியோக்களை பாக்கிறதுக்கு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படங்கள் வெளியாகும் போதும் அந்த நடிகர்களுக்கு விமர்சனம் தர வகையில, அந்த நடிகர்களுக்கு விளம்பரம் தரும் வகையில இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரொம்ப காமெடியான வீடியோக்களாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரு நபர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கேஜிஎஃப் படத்திற்கு பிறகு இந்த மாதிரி தான் ஒரு நபர் பாத்தீங்கன்னா எல்லா மூவி ரிவியூக்கள்லையும் அந்த நபர்கள் வந்து அதற்கு பிறகு ரொம்ப ட்ரெண்டாகவும் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வகையில இந்த கூல் சுரேஷ் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்ல சிறப்பு விருந்தினராக போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில ஒரு படத்திற்கு வந்திருந்த கூல் சுரேஷ் பாத்தீங்கன்னா அரசியல் குறித்து ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாரு. இதுல நெறியாளர்கள் பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், அதற்கு பிறகு மாநில அளவில் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காரு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இவர் அரசியல் குறித்து என்ன பேசிட போறாரு, சீமானை குறித்து என்ன பேசிட போறாரு அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இருந்திருக்கும். அதற்கு பிறகு இவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அண்ணன் சீமான் அவர்களை தமிழ்நாட்டில் பாதி மக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு அங்கீகாரத்திற்கு பிறகு முழு மக்களுக்குமே தெரிய ஆரம்பிக்கும், 26 தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக அண்ணன் சீமான் ஆட்சியே பிடிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையாகவும் துணிச்சலாகவும் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் மேடையிலே பேசியிருக்காரு. இவ்வளோ சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கும் போதும் சீமானை குறித்து இவ்வளோ நம்பிக்கையாக இவர் பேசுகிறாரு அப்படின்னா ஏற்கனவே இவர் சீமானுடைய ஒரு தொண்டராகவோ இல்லை ரசிகராகவோ இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நோக்கத்தில் தான் நெறியாளர்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீமானை குறித்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது மக்களவை தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் தான் நான் ஓட்டே போட்டங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நாளாக வெறும் காமெடிக்காக இவருடைய வீடியோ பார்த்த நிறைய நபர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவ்வளோ அரசியல் அறிவுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு கூல் சுரேஷுக்கு முதல் முறையாக ஆதரவு தெரிவித்து பேசியிருக்காங்க. மேலும் கூல் சுரேஷ்னு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கே தங்களுடைய ஆதரவு தராங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. மேலும் இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.